குடும்பத்தை பார்க்க போதாது இல்லைன்றதுனால வெளிநாட்டுக்கு போயிடுறான். வெளிநாட்டுக்கு போனா எங்க இருக்கிறார் மாப்பிள்ள? சவுதியில் இருக்கிறார். இவங்க சவுதியில் இருக்கிறார், கட்டார்ல. இவங்களோட வசனம் எப்படி தெரியுமா? கட்டார்ல, துபாயில. துபாய்க்கும் சவுதியும் கட்டாருக்கு பேத்து பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு வழங்க. துபாயில கிங் பகுதி இருக்கிற மாதிரியும் அப்துல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அவங்க இங்க இருக்கிறத விட கேவலமா இருக்கிறாங்க. போன உடனே கேட்டீங்க போறாங்க, இறக்கிறான். எத்தனை பானை? 100-200 பானை. வீட்டுல வந்து திண்ட பிஞான கழுகாத. அங்க போய் என்ன நடக்கும்? யாரோ ஒருத்தன் சாப்பிட்டு போனத்தை எல்லாம் இறங்கி இறங்கி கழுவுவான். அன்றைக்கு அவன் என்ன செய்யறான்? அவன் இவனை மாடு மாதிரி தான் பாப்பான். ஒரு சில நல்லவர்களை தவறையே சல்லி கொடுத்து இவனை எடுத்துக்கிறான். சரியா அக்கியூரேட்டா டைமுக்கு வேலை நடக்கணும், ஓய்வு எடுக்கலாம். இவன் தன்னை உருகி தண்டை நாட்டை நினைச்சு, தண்டை ஊரை நினைச்சு, தண்டை மனைவியை நினைச்சு, தண்டை பிள்ளைகளை நினைச்சு உருகி உருகி தான் அந்த வேலையெல்லாம் செய்வான். அந்த வேலையை எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சு அதை முடியுது, இது முடியாது. என்னது திருப்பி திருப்பி வேலை? ஆறுதலுக்கு யாரும் இல்லை. குடும்ப உறவுகள் இருக்குதா? இல்ல. நானும் தம்பி மாதிரி இருக்கிறாங்களா? இல்ல. மனைவி இருக்கிறாவா? இல்ல. பிள்ளை இருக்கிறா? ஒண்ணும் இல்ல. இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல என்னமெல்லாம் நடந்து ரூமண்ட போடுவான். 5-6 பேர் தங்குற ரூமா இருக்கும். ஒத்த நேபாள், ஒத்த வேணும் பங்களாதேஷ், ஒத்த இந்தியா, ஒத்த பாகிஸ்தான். பல மொழிகள், உணர்வுகள் வேற, குணங்கள் வேற. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கண்டு ஒத்தனை மனைவியோடு வாழ்கின்ற நேரத்திலே இவ்வளவு பாடுபட்டான். இவங்களை எல்லாரையும் சமாளிச்சுக்கண்டு அவங்களோட குண இயல்புகள்லாம் சமாளிச்சுக்கிட்டு காலம் போகும். இப்படி எல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்ச உறவு பெருநாள் கிட்ட வரும். பெருநாள் கிட்ட வரும். எப்படியாவது ஒரு 1000 ரியால், 1500 ரியால எடுத்து 30,000-40,000 ரூபாய் பெருநாளை போடணும். 2-3 நாளைக்கு முந்தி போட்டுருவான். போட்டு சல்லியை போட்டாச்சா, வீட்டுக்கு எத்தனை வந்து சேரும்? 40,000 அனுப்பிக்கிறாரு. இங்க இருக்கிறவன் பாப்பா மாசம் 15,000 தானே சம்பாதிக்கிறோம். அனுப்புறான் 40,000, 60,000, 80,000, 90,000. கட்டல் மாதிரி கொட்டுது போல இங்க இருந்துங்க. என்னது அங்க கொட்டுது போலைக்கு? நானும் போறேன் வெளிநாட்டுக்கு. இவரு என்னது? நானும் வெளிநாட்டுக்கு போறேன். அப்புறம் ஏஜென்சியை தேர்தல் அலையிறது இப்படி அவன் அனுப்புறத பார்த்து அவங்க என்னது? இவன் எல்லாத்தையும் பெரிய சிங்க பொட்டிகளும் அது இதுவும் சேர்த்து அனுப்புவா. மனைவி நினைக்கல அப்துல்லோட புல் ஃப்ரெண்ட் போல இவரு. அவன் அனுப்புறானே இவ்வளவும் எங்குது? யார் வந்தாலும் பார்சல் ஃபுல்லா அனுப்பி வைக்கிறான். எல்லாம் முடிஞ்சு பெருநாளைக்கு மனைவி குந்திட்டான். இப்ப அவன் என்ன செய்யறான்? எல்லாம் அனுப்பி முடிஞ்சு அவன் என்னத்துக்கு பெருநாளோடு கொடுக்க? யாரோட போய் சலாம் சொல்லவன்? இவங்களோட பேத்து பேச, இவங்களோட உறவாட? ஒத்துறீங்களாங்க? அங்க யாரும் இல்ல. எல்லாம் முடிச்சிட்டு பெருநாள் காலையில எல்லா பங்காளிகளும் அவங்களோட முகத்தை பார்த்துக்கிட்டு நம்ம புள்ளைகள் சந்தோஷமா ஆகிக்கிறாங்க அவங்கள பார்ப்போம் என்றதுக்கு ஏடி மனைவி இவ்வளவு சல்லி அனுப்பிக்கிறான். ஒரு 1000 ரூபா போட்டு கோலண்டை எடு. என்ன கோல் வரங்காட்டு பாத்துட்டிருக்கிறாங்களா? வெளிநாட்டுல இருந்து கோல் வரங்காட்டு பாத்துட்டிருக்கிறாங்களா? இவ அப்படி கோல் எடுக்கிறா, இவ திருப்பி எடுக்க மாட்டான். 2-3 நாளைக்கு திருப்பி ஒரு கோல். என்ன நீங்க எடுக்கல? என்ன நீங்க கோல் எடுக்கல? அவனும் குறை சொல்ல மாட்டான். டைம் இருக்கல, சல்லி இருக்கல. அப்படியா? இவனுக்கு எவ்வளவு கண்டிப்பா அவன் எல்லாத்தையும் மனைவியோட போய் சந்தோஷமா இருக்கிறீங்களா? புள்ள சந்தோஷமா இருக்கிறா? மனைவி நீங்க சந்தோஷமா உடுப்பெல்லாம் எடுத்தீங்களா? அவளுக்கு எடுத்தீங்களா? அங்க போங்க, கட்டாயம் இங்க போங்கன்ட்டு போனை வச்சா அழுதுருவான். எத்தனை பேர் அழுதிக்கிறாங்க தெரியுமா? நான் பெருநாள் ஒரு தடவையில இருந்தேன் அவர்களோடு. அந்த நிமிஷம் தான் அந்த உணர்வுகள்லாம் சரியா விளங்கிச்சா. அந்த 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 கணவன்மார் படுற கஷ்டங்கள் இந்த பெருநாள் அங்கதான். அந்த நேரத்துல அந்த 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 ஒரு சின்ன ரூமுக்குள்ள அத்தனை பேரும் அந்த அந்த தனது மனைவி மாறையும் தன்னோட புள்ளைகளை நினைச்சு படுற வேதனைகள் இருக்குதானே, அது வெளிநாட்டு வாழ்க்கை என்றது. தன்னோட குடும்பத்தை விட்டு இங்கிருந்து ரொட்டி திண்டோட வாழ்றது மிகச்சிறந்தது. சகோதரர்களே.